டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தல் நான்கு முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று நடைபெறவுள்ளது. 250 இடங்களை கொண்ட டெல்லி மாநகராட்சிக்கு கடந்த டிசம்பர் 4 தேதி தேர்தல் நடந்தது. டெல்லியில் 3 மாநகராட்சிகள் ஒன்றிணைக்கப்பட்ட பின்பு நடைபெற்ற இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. இதனையடுத்து மேயரை தேர்ந்தெடுக்க கடந்த ஜனவரி 6, 23 கடந்த 6, 16 ஆகிய 4 நாட்களில் நடைபெற்ற டெல்லி மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக ஆம் ஆத்மி இடையே அமளி ஏற்பட்டு மேயர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மேயர் தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் டெல்லி துணைநிலை ஆளுநரால் நியமிக்கப்பட்ட மாநகராட்சி உறுப்பினர்கள் மேயர் தேர்தலில் வாக்களிக்க தகுதியற்றவர்கள் என்று அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு ஆம் ஆத்மிக்கு வெற்றியாக கருதப்படும் நிலையில் இன்று மேயர் தேர்தல் நடைபெறவுள்ளது. டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. டெல்லி அரசின் பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கி செய்யப்பட்ட செலவுகளில் நிதி பதுக்கல் நடந்ததாக துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீது மத்திய புலனாய்வு அமைப்பு குற்றம் சாட்டியது. குற்றச்சாட்டு தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய துணைநிலை ஆளுநர் சக்சேனாவிடம் அனுமதி கோரியது. அதற்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் சக்சேனா இது தொடர்பான பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் மனு சிசோடியா மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. ராஜஸ்தானை சேர்ந்த 40 போலீசார் மீது ஹரியானா காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ராஜஸ்தானை சேர்ந்த 2 முஸ்லீம் இளைஞர்களின் கருகிய சடலங்கள் ஹரியானாவின் பிவானியில் கார் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டன. ஹரியானாவை சேர்ந்த பசுபாது காவலர்களே இந்த கொடூர சம்பவத்தை செய்ததாக உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். இதனையடுத்து பசு பாதுகாவலர்களான மோனு மனோசர், ஸ்ரீகாந்த் பண்டிட் உள்ளிட்ட 5 பேரை தேடி ஹரியானா சென்ற ராஜஸ்தான் போலீசார் ஸ்ரீகாந்த் பண்டிட்டின் கர்ப்பிணி மனைவியை தாக்கியதில் வயிற்றில் இருந்த சிசு இறந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் ராஜஸ்தானை சேர்ந்த பெயர் குறிப்பிடாத 40 வயது போலீசார் ஹரியானா போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிக விலை மருந்துகளை இந்தியாவிலேயே தயாரித்து இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ள அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மருந்து துறையில் 6 ஆண்டுகளில் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிக விலையுள்ள மருந்து பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் திட்டம் 2021 தொடங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 55 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள தாகவும் இதில் 20 சிறு குறு நிறுவனங்களும் அடங்கும் என்றும் இதில் 4 நிறுவனங்களுக்கு 166 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் கூறியுள்ளார். யங் ப்ரொஃபஷனல் திட்டத்தின் கீழ் இந்தியர்களுக்கு 2,400 விசாக்களை இங்கிலாந்து அறிவித்துள்ளது. இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்க 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும் கல்லூரி இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு மேலான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தங்கள் வங்கி சேமிப்பு கணக்கில் சுமார் 2,60,000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என்றும் தகுதிகளை பிரிட்டிஷ் ஹை கமிஷன் வெளியிட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்களை சார்ந்து மைனர் குழந்தைகள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பரில் இந்தோனேஷியாவில் நடந்த G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரஸ்பர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த விசா வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பட்டினப்பாக்கம், நொச்சிக்குப்பம் பகுதிகளில் உள்ள சாலையோர மீன்கடைகளை அகற்றும் நடவடிக்கையை கண்டித்து மீனவ மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையோர மீன்கடைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஏற்கனவே ஒருவழி சாலையாக இருக்கும் நிலையில் தற்போது இருவழி பாதையாக மாற்ற உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி ஊழியர்கள் தங்களிடம் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் மீன் மற்றும் வலைகளை சேதப்படுத்துவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்திய பங்கு சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகியவை இன்று காலை வர்த்தகம் துவங்கியது முதல் இறக்கத்தை சந்தித்தன. காலை 11 மணி நிலவரப்படி மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் 524 புள்ளிகளும் நிப்டி 162 புள்ளிகளும் குறைந்து வர்த்தகமாகி வருகின்றன. வழக்கம்போல் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவன பங்குகள் 109 ரூபாய் குறைந்து 1461 ரூபாய்க்கு வர்த்தகமாகி இருக்கிறது. ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ வங்கி, எஸ்பிஐ, பஜாஜ் பினான்ஸ் நிறுவன பங்குகள் சரிவை சந்தித்து வரும் நிலையில் பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் லேப்ஸ், ரெட்டிஸ் லேப்ஸ், சன் ஃபார்மா, ஹிண்டால்கோ பங்குகள் உயர்வை சந்தித்து வருகின்றன. இதனிடையே ரேட்டிங் நிறுவனங்களிடம் இருந்து அதானி நிறுவன கடன்கள் மற்றும் பத்திரங்கள் குறித்த அறிக்கைகளை செபி கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் இருந்து டெல்லி வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள நுவார்க் நகரில் இருந்து டெல்லி வந்து கொண்டிருந்த விமானத்தில் 300 பயணிகள் இருந்தன. இந்நிலையில் விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமான பயணிக்குழு பயணிகளுக்கு உடனடியாக தெரிவித்தது. எனவே விமானம் ஸ்வீடனின் ஸ்டோக்ஹோமில் அவசரமாக தரையிறக்கப்படுவதாக கூறி விமானத்தை விமானி தரையிறக்கினர். விமானத்தின் என்ஜினில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது.